ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாளை முதல் அமலுக்கு வரக்கூடிய முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருப்பூர் செல்ல இருக்கிறார். அங்கு முடிவடைந்த திட்டப்பணிகளை திறந்து வைப்பதோடு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுவதோடு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். தமிழகத்தில் நாளை நீலகிரி, கோவை, திருப்பூர், நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய 12 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பால் மேற்கண்ட இந்த 9 ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகம் வந்தடைந்தது மத்திய குழு. மழை வெள்ள பாதிப்புகளை நாளை முதல் ஆய்வு செய்ய உள்ளனர். நாளை நாடாளுமன்ற கூட்டம் நடக்கும் சமயம் டிராக்டர் பேரணி நடத்தப்படும் என்று விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாளை ஆளுநர் மாளிகையில் தலைமை நீதிபதியாக முனீஸ்வரநாத் அவர்கள் பொறுப்பேற்க உள்ளார். சோழவந்தான் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி நடைபெறுவதன் காரணமாக நாளை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மேற்கண்ட இந்த பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசு அதிகரித்ததன் காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை பள்ளி கல்லூரி வகுப்புகள் நேரடியாக நடைபெறாது என்றும் ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் தொடரும் என்றும் தில்லி கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2022-23 கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் சுமார் 25 கோடி மதிப்பில் மேற்கண்ட இந்த 10 அரசு மற்றும் கலை கல்லூரிகள் தொடங்க அனுமதி வழங்கி அதற்கான அரசாணை பிறப்பித்துள்ளது. ஆகஸ்ட் 2021 மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணைத் தேர்வு எழுதிய தேர்வர்கள் மறுக்கூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு உட்பட தங்களது அசல் மதிப்பெண் சான்றிதழ்களை 25ஆம் தேதி முதல் அவர்கள் தேர்வெழுதிய தேர்வு மையங்களிலே பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சையத் முஸ்தாக் அலி கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அணிகள் விளையாடுகின்றன. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 29ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு வீரருக்கான 3% இட ஒதுக்கீட்டில் சிலம்பம் விளையாட்டும் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.